வந்து கூடி வந்து ஆராதிக்கும் சிலாக்கியம் இழந்து காணப்படுகின்றனர். அங்கு சமாதானம் திரும்பட்டும், மீண்டுமாக மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும், மீண்டுமாக தேவ சமூகம் அவர்களை நடத்தி செல்லட்டும் என்று நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களில் அவர்களை நினைவு கூறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே கிறிஸ்துவின் அங்கமாகிய இன்னும் ஒரு அங்கம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஜபத்தில் நினைவு கூறுவது நம்முடைய கடமை. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை எல்லா மக்களுக்கும் சமாதானம் கொண்டு வருகிற மக்களாக மாற்றுவாராக. கர்த்தர் இந்த நாளிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன், காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார், கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஆண்டவரே, நீரே என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையின் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர். நீரே எங்களுடைய ஜீவனை நடத்தி செல்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கட்டும். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்மை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியோடும் தொழுது தோத்தரிக்க கிருபையை தாரும். எங்களுடைய சகோதர சகோதரிகள் மணிப்பூரிலே ஆராதிக்கும் சிலாக்கியத்தை இழந்து காணப்படுகிறார்கள். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். போராட்டம் கட்டுக்கடங்குவதற்கு நேரம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஐயா, அரசாங்கம் இராணுவம் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வர, உம்முடைய சமூகத்திலே எல்லோரும் சமாதானம் பெற்று இணைந்து வாழும் சிலாக்கியத்தையும் தாரும். நாங்கள் இங்கு ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய மற்ற சரீரம் கஷ்டப்படுகிறதை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். நீரே சமாதான காரணராக அவர்களுக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பாமாலை 256 பாடுவோம். பாமாலை 256 விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவர். Oh,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக, உம்மோடும் கூட இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம், சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீர். உம்மையன்றி நாங்கள் தேவனிடத்தில் சேர முடியாது. ஐயா, உம்மை துதிக்கிறோம். மெய் வழியாம் உம்மை பின்பற்ற, உம்முடைய சத்தியத்தினால் விடுதலை பெற்று, நீர் தரும் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். உண்மையாய் உன்னை பின்பற்றி பிதாவினிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் சேரும் சிலாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் கட்டளை தரலும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6 வசனங்கள் 1-7 வரை. அப்போஸ்தலர் 6 வசனங்கள் 1-7. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல,
ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை அந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரோயரையும் நிக்கோனேரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோக பட்டந்தாராகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே மக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே. நம் அனைவரும் எழுந்திருப்புமாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதம் 63 வசனங்கள் 1-5 வரை. சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இதை நாம் சேர்ந்து வாசிப்போம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் அமர்வோம். தியானிக்க முறைய குறிப்பிடப்பட்டுள்ள 2 வேத பகுதி பேதுரு எழுதிய 1 திருமுகம் 2 வசனங்கள் 2-10 வரை. 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் புறமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவாளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிச ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விடுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படிதலாகியிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். வாசிக்க முடிய குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமே. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 265 பாடுவோம். பாமாலை 265 நீர் திவ்ய வழி இயேசுவே.
வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். சுவிசேஷ பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். என்ன அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், இது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்ன அறியவில்லையோ? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களிடனே சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்பதை வாசிக்க வேண்டியவன் சுவிசேஷ பயிரை வாசித்து முடிந்ததாயிற்று. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்மை உண்மையாய் பின்பற்றும் சிலாக்கியத்தை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். ஸோ இந்த மிகவும் அறிந்த இந்த வசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜார்ஜியாவிலே மவுண்ட் பெத்தேல் யுனைடெட் மெத்தடிஸ்ட் சர்ச் வருடம் போல் வருடாந்திரமாக அவர் நடத்துவது போல எல்லா மத மக்களையும் ஒன்று கூடி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு விரும்பினார்கள். அந்த கூட்டத்திலே புத்தர்கள், முகமதியர்கள், இந்துக்கள் மற்றும் உலகின் அங்கு இருக்கிற எல்லா மதத்தின் மக்களும் வரவும் அவர்கள் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று எண்ணப்பட்டது. சோ அந்த சமயத்திலே அங்கு இருக்கிறதான வாலிபர்கள் மற்றும் திருச்சபையின் மக்கள் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாம் எல்லா மதத்து மனிதர்களையும் இங்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டத்தில், அது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது, இயேசு என்கிறதான பெயரை உச்சரிக்க கூடாது, முதலாவது காரியம். இரண்டாவதாக, இயேசுவை குறித்த அல்லது மற்ற எந்த காரியங்களும் அங்கு சொல்லப்படக்கூடாது என்று மிகவும் சொல்லப்பட்டது. போதகர் அதற்கு இணங்கவில்லை.
போதகர் சொன்னார், எல்லா மதத்தினரும் தங்களுடைய மதத்தை குறித்து பேசும் பொழுது நாம் என்னுடைய மதத்தை குறித்து பேசுவதிலே என்ன தவறு, ஏன் தடுக்கிறீர்கள், இது தவறான காரியம், அப்படி இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்றால் நான் அந்த கூட்டத்தில் வர முடியாது என்று சொன்னார். சோ இந்த செய்தி உலகம் முழு அந்த ஜார்ஜியா முழுவதும் பரவியது. பத்திரிகைக்காரர்கள் இந்த போதகரை விமர்சித்து எழுதினார்கள், இவர் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர், இவர் மற்ற மதத்தை மதிக்க தெரியாதவர் என்று எழுதி அதிகமாக விமர்சித்தார்கள். சோ இந்த போதகருக்கு மன வருத்தம். அந்த கூட்டம் நடத்துவதற்கு முந்தைய ஆராதனையில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர் இப்படியாக அவர் சொன்னார், ஒரு போதகராக நியமிக்கப்பட்ட எனது ஒரே நோக்கம் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதாகும். அரசியல் நேர்மை இங்கு தெய்வம் அல்ல. கடந்த சில வாரங்களாக இந்த ஆலயத்தில் ஜெபிக்குமாறும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். சிலுவைகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தின் அனைத்து சிம்பல் அடையாளங்களும் மறைக்கப்பட்டுவிட்டு இயேசு என்கிற பெயரே எடுக்கப்படக்கூடாது என்று எல்லோரும் சபையார் சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மத சகிப்புத்தன்மை இல்லாதவன் என்றும் குறுகிய மனப்பான்மையுடையவன் என்றும் விமர்சிக்கப்படுகிறேன். ஆனால் கிறிஸ்து உண்மையாகவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்பதை அறிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது. நான் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவது அவ்வளவு சரியாக தெரியவில்லை என்று சொல்லி அவர் ஆராதனையிலே சொன்னாராம். ஆம் அன்பான திருச்சபையே, இந்த நாளிலே இயேசுவானவர் அறிவிக்கிறதான இந்த அறிக்கை ஸ்டேட்மெண்ட், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இது மிகவும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை. நானே, அதாவது என்னை அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி என்றால் நம்மில் அநேகர் இந்த அறிக்கை, இந்த ஸ்டேட்மெண்டை குறித்து யோசிக்கக்கூடும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புளோரலிசம், பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மதங்களை ஆராதிக்கிற இந்த மக்கள் மத்தியில் வாழ்கின்ற நமக்கு பன்மைத்துவத்தை எப்படி மதிப்பது? ஒருவேளை நாம் அனைவரும் பன்மைத்துவமான நம்முடைய இந்திய சமுதாயத்தை மதிக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. எல்லா மதத்தினர்களையும் நாம் மதிக்கிறோம், யாரையும் தவறாக பேசுவதில்லை, அது சரியானது. ஆனால் இந்த பன்மைத்துவம் எல்லா மதங்களும் கடவுளுக்கு சமமான சரியான பாதையை வழங்குகின்றனவா என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பன்மைத்துவத்தை மதிப்பது வேறு, ஒருமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வது வேறு. நான் பன்மைத்துவத்தை மதிக்கிறேன் என்பதற்காக ஒருமைத்துவத்தை வெறுக்கிறேன் அல்லது ஒருமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அர்த்தமல்ல. இந்த பன்மைத்துவ கோட்பாடுகளுக்கு மத்தியிலே ஒருமைத்துவ கோட்பாடு, அதுதான் இயேசுவானவர் சொல்கிறதான கோட்பாடு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த கோட்பாடு பன்முகத்துண்மைக்கு மத்தியில் மத சகிப்புத்தன்மை அற்ற மத சகிப்புத்தன்மை என்கிற மந்திர சொல்லுக்கு விரோதமான கலாச்சாரமாக நமக்கு தெரியும். ஆனால் வேதாகமம் இந்த ஒருமைத்துவத்தை பல இடங்களில் நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12 பேதுரு சொல்கிறார், அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 1 தீமோத்தேயுவிலே பவுல் இப்படியாக சொல்கிறார், 2:5-6, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. இன்னும் ஒரு வசனம், யோவான் இப்படியாக சொல்கிறார், 1 யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவன். ஆக வேத வசனங்களிலே ஒருமைத்துவத்தை ஆதரித்து இதுதான் ஒரே ஒரு பாதை என்று சொல்லுகிறது. சோ நாம் இந்த பன்மைத்துவம் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து வருகிறோம். எல்லா மதத்தினர் மக்கத்திலும் நம்முடைய வீடுகளுக்கு செல்வோம் என்றால் பக்கத்தில் உள்ளவர்கள் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள்,
அலுவலகத்திற்கு செல்வோம் என்றால் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அவர்கள் மத்தியிலே இந்த ஒருமைத்துவம், அதாவது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிறதை எப்படி நாம் வாழ்ந்து காட்ட முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை நான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் அனைவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக காணப்படலாம். ஆனால் என்னுடைய ஒரே கருத்து, இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையின் இரட்சகர், இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. நானும் பன்முகத்தன்மையை ஆதரிக்கவில்லை, மதிக்கிறேன். ஆதரிப்பது என்பது வேறு, மதிப்பது என்பது வேறு. எந்த மனிதனும் புண்படாதபடிக்கு வாழ்ந்து கொள்வதற்கு பார்க்கிறேன். அதே வேளையிலே ரட்சிப்பு என்று வரும் பொழுது இயேசுவை அன்றி வேறு எங்கும் ரட்சிப்பு இல்லை என்பதை துணிந்து சொல்லுவதற்கும் நான் அஞ்சவில்லை. சோ இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த கூற்று, இந்த அறிக்கையை இன்னும் சற்று தெளிவாக நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். ஜிகே செஸ்டர் என்கிறதானவர் இப்படியாக சொல்கிறார், இந்த ஆண்டவரின் அறிக்கை பிரத்யேகமானவை மற்றும் மிகவும் தெளிவானவை. பரலோகத்திற்கு இயேசு மட்டுமே ஒரே வழி. தெய்வீக அதிகாரம் பற்றிய அவரது அறிக்கைகள் மத பன்மைவாதிகளின் ஒரே மாதிரியான கருத்துகளுடன் பொருந்தாது. ஆனால் கிறிஸ்துவின் இந்த கூற்றுகள் மிகவும் மூர்க்கமானவைகள் என்று உலகம் சொல்லக்கூடும். ஆனால் அது மூர்க்கமானவைகள் அல்ல, அது உண்மை என்று ஜி கே ஜஸ்டர் சொல்கிறார். வேதாகமத்திலே மிகவும் உறுதியான அச்சாரமான ஒரு வார்த்தை எது என்று கேட்பீர்கள் என்றால் அது இந்த ஒரு வசனம் தான், நானே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஒரு பர்சனல் ப்ரனவுனோடு கூட சொல்கிறார், நானே. வேறு எதையும் சொல்லவில்லை, நான் தான். என்னை பின்பற்றுவீர்கள் என்றால் பரலோகம் உண்டு, என்னை பின்பற்றுவீர்கள் என்றால் இரட்சகர் உண்டு, என்னை பின்பற்றுவீர்கள் என்றால் பரலோகம் பிதாவின் இடத்தில் செல்ல முடியும். இந்த வசனம் நான் என்கிறதான பிரதி பெயருடன் தொடங்குகிறது. அப்படி என்றால் இயேசுவானவர் ஒரு கொள்கையை அல்லது ஒரு கொள்கை அல்லது சக்தியால் நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்ல வரவில்லை. அவர் சொல்லுகிறார் ஒரு நபரால், அதாவது அந்த நபர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து எனக்கு வழி தெரியும், சத்தியம் தெரியும், ஜீவனையும் தெரியும் என்று சொல்லவில்லை. மாறாக நான் தான் அந்த வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்கிறார். அவர் உலகத்தின் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு செயல்முறையை, ஒரு ஆக்ஷன் பிளானை செய்து காட்டவில்லை, மாறாக ஒரு உறவை வழங்குகிறார். இப்படியாக நீங்கள் செய்வீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஆக்ஷன் பிளானை கொடுக்காமல் உறவு, நீங்கள் என்னிடத்தில் உறவு கொள்வீர்கள் என்றால், ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்கிறார். இந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்கிறதான பார்த்தை மூல பாஷையிலே நான் மட்டுமே என்கிறதான இதனை மிகவும் தெளிவுபடுத்துகிறதாக காணப்படுகிறது. நான் மட்டுமே வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறது. ஆக இயேசுவிடம், கர்த்தரிடம், தேவனிடம் வருவதற்கு ஒரே வழி கடவுள் இயேசுவானவர் ஒருவரே. இது நம்மை, அதாவது பாதை, வழி என்று சொல்லும் பொழுது அது நம்மை கடவுளிடம் கொண்டு வருகிறதாகவும், உண்மை என்று சொல்லும் பொழுது, அதாவது சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை விடுவிக்கிறதாகவும், வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது ஒரு உறவை வழங்குகிறதாகவும் காணப்படுகிறது. ரட்சிப்பிற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கிறிஸ்து என்பவர் இந்த வழியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பின் சத்தியம் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை, பிதாவுக்கு செல்வதற்கான பாதையும் அடைக்கப்பட்டுவிடும். எல்லா மதங்களும் இந்த உலகத்திலே தேவனை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றன. ஆனால் இப்படியாக ஒருவர் கூறியிருக்கிறார், இந்த உலகின் அனைத்து மதங்களும் தேவனிடம் அல்லது கடவுளிடம் சேர வேண்டும் என்கிறதான அந்த பாதையை அறிவித்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிறதான பிளவுகளை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிறதான இந்த பிளவை முற்றிலுமாக அகற்றி ஒரு பாலம் அமைத்து கொடுத்து விட்டார். ஆக எல்லா மனிதரும் இயேசுவால் மட்டுமே இந்த பாலத்தின் வழியாக பயணித்து தேவனிடத்தில் சென்று விடலாம். சோ இதற்காக இந்த புளூரலிசம், பன்முகத்தன்மையை படிக்கிற அநேக வேத பண்டிதர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய பெயர் த மவுண்டன் ஒப்புமை, த மவுண்டன் அனலாஜி. இந்த மவுண்டன் அனலாஜி என்ன சொல்கிறது? ஒரு மலை, பெரியதான ஒரு மலை. இந்த மலையின் உச்சத்திலே கடவுள் இருக்கிறார். இந்த கடவுளை அடைவதற்காக உலகத்தின் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சில மனிதன் நேராக ஏறி கடவுளை சென்று அடைகிறான்,
இன்னும் ஒரு சில மனிதர் மலையை சுற்றி 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 வந்து கடவுளை அடைகின்றனர். இன்னும் ஒரு சிலர் சிக்ஸாக் எடுத்து கடவுளை வந்து அடைகின்றனர். ஆக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் கடவுளை அடைய வேண்டும் என்கிற இந்த முயற்சியிலே இந்த மவுண்டன் அனலாஜி மூலமாக பார்ப்போம் என்றால் எல்லோரும் இறுதியில் கடவுளை தான் சென்று அடைகிறார்கள். ஒருவேளை அவருடைய பாதை வித்தியாசமாக இருக்கிறது என்று இந்த அனலாஜி சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் இதற்கு மிச்சிலும் வேறுபட்டதான ஒரு காரியம். அந்த உச்சிக்கு சென்று கடவுளை அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்பவர் மட்டுமே, அவரை அன்றி வேறு எந்த பாதையும் அந்த மலையின் உச்சிக்கு அழைத்து செல்லாது. மற்ற அனைத்து பாதைகளும் முட்டு சந்தியில் முடிவடைந்து விடும் என்கிறதாக சொல்லப்படுகிறது. யோவான் 14:6 வசனத்திலே, இந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி வேறு யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்கிறதான இந்த கூற்று. இந்த சத்தியம் பலருக்கு அற்பமான, அர்த்தமில்லாத ஒரு வார்த்தைகளாக காணப்படும். மத பன்முகத்தன்மையை பின்பற்றுகிற இந்த யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கூற்றானது, இந்த அறிக்கையானது ஒருவேளை அகம்பாவம் கொண்டதாக, திமிர் பிடித்ததாக, குறுகிய மனப்பான்மை கொண்டதாக, பெருந்தன்மை இல்லாததாக கூடும் என்று அநேகர் கூறி வருகின்றார்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் குறுகிய மனம் கொண்டவர்களா, பெருந்தன்மை இல்லாதவர்களா, அகம்பாவம் கொண்டவர்களா என்கிறதான கேள்வியும் நமக்கு முன்பதாக வருகிறது. ஆக இந்த கருத்தை நாம் இன்னும் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தின் ஒரு சில மதங்களை நாம் யோசித்து பார்ப்போம். முஸ்லிம், நமது அருமையான சகோதரர்கள் முகமதிய நண்பர்களை யோசித்து பார்ப்போம். அவர்களும் எக்ஸ்க்ளூசிவிசம், அதாவது தனிப்பட்ட பிரத்யேகமானதை விசுவாசிக்கிறார்கள். எங்களால் அன்றி பரலோகத்திற்கு வழி இல்லை என்று குரான், அது மட்டுமே இந்த உலகத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான புத்தகம். எபிரேய பாஷையில் மட்டும், மற்ற பாஷையில் எழுதினால் கூட அது காப்பி ஆஃப் குரான் என்றுதான் சொல்வார்களே தவிர ஹோலி குரான் என்று சொல்ல மாட்டார்கள். சோ அவர்களும் பிரத்யேகமானது என்பதை விசுவாசிக்கிறார்கள். ஹிந்துயிசம், அதுவும் அதுவும் எந்த மதங்களோடும் சமரசம் செய்யாத ஒரு மதம். அவர்களும் எக்ஸ்க்ளூசிவிசத்தை விசுவாசிக்கிறார்கள். அல்டிமேட் அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ், அவருடைய வேதங்களை குறித்ததான அத்தாரிட்டி, கர்மா செயல்பாடுகள் அதை குறித்ததான காரியங்கள், இன்னும் ரீபர்த் மறுபிறவியை குறித்ததான காரியங்களும் அவர்கள் பிரத்யேகமாக நம்புகிறதான ஒரு தன்மை. புத்திசமும் அப்படியாக. ஆக இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து மனிதர்களும் மதங்களும் எக்ஸ்க்ளூசிவிசம், தனிப்பட்ட தன்மை, பிரத்யேக தன்மையை விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் பிரத்யேக தன்மையை விசுவாசிக்கிறோம் என்பதில் தவறு இல்லை. அப்படி என்றால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே, அதை எப்படி அறிவிக்க வேண்டும் என்றுதான் இன்னும் ஒரு கேள்வி. ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் கசப்பான அல்லது உயர்ந்ததாக தோன்றாத வகையில் முன்வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது the truth of Jesus Christ must be presented in a way that doesn't sound smug or superior. அதாவது கிறிஸ்துவின் சத்தியம் கசப்பு நிறைந்ததாக அல்லது மற்றவர்களை விட உயர்ந்ததாக, மற்றவர்களுக்கு முன்பதாக சமர்ப்பிக்கப்படாதபடிக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன, அவர் வழி என்பதை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், அவர்தான் சத்தியம் என்பதை நான் பிரதிபலித்து காட்ட வேண்டும். அவர்கள் நம்பக்கூடிய வழியிலே என்னுடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் அது ஒரு நாளும் முரண்பாடை கொண்டு வராது. There is a proverb that once you cut off a person's nose, there is no point in giving him rose to smell. அதாவது ஒரு மனிதனுடைய மூக்கை அறுத்துவிட்டு அவனுடைய அவனுக்கு நீங்கள் ஒரு ரோஸ் பூவை கொடுத்து இதை முகர்ந்து பார் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. அப்படிதான் நான் சுவிசேஷம் என்கிற பெயரிலே மற்ற மதங்களை எல்லாம் தாழ்த்தி சொல்லிவிட்டு இப்பொழுது இயேசுவை நீ ஏற்றுப்பார் என்று சொல்வேன் என்றால் அவனுடைய மூக்கை அறுத்ததற்கு சமமாகும். இன்னொரு காரியம், இஃப் யூ ஆர் அரோகன் இன் த வே வி பிரசன்ட் த ட்ரூத் ஆஃப் ஜீசஸ், வி கேன் டேமேஜ் பீப்புள்ஸ் ரிசப்டிவ்னஸ் டு த காஸ்பல். நாம் நம்முடைய வாழ்க்கை மற்றும் சுவிசேஷத்தின் மூலமாக மக்களை காயப்படுத்தி விடுவோம் என்றால் அவர்கள் சுவிசேஷத்தை வரவேற்காமல் போய்விடக் கூடும். அதை குறித்து தான் மகாத்மா காந்தி சொல்கிறார், ஐ லைக் தி கிரைஸ்ட், ஐ டோன்ட் லைக் தி கிறிஸ்டியன்ஸ். இன்னுமாக ஃப்ரெட்ரிக் நிட்டேஸ் என்கிறவர் சொல்கிறார், ஐ வில் பிலீவ் இன் தி ரிடீமர் வென் தி கிறிஸ்டியன்ஸ் லுக்ஸ் எ லிட்டில் மோர் ரிடீம்ட். நான் இந்த கிறிஸ்தவர்கள் விடுவிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்றால் நான் அவர்களை நம்புவதற்கு மிகவும் அதிகமாக உதவி செய்யும் என்று சொல்கிறார் டாக்டர் ஸ்டீவ் பேட்டிசன் என்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம்
இப்படிப்பட்ட பாந்தி இந்த மக்கள் சொல்லுகிற இந்த கூட்டினால் அவமானப்பட்டு விட்டோம் என்று எண்ணிவிடக்கூடாது, அல்லது தோற்று போய்விட்டோம் என்று எண்ணிவிடக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், இதனால் இயேசு கிறிஸ்துவின் ஒரே வழி சத்தியம் ஜீவன் என்றதான தன்மை ஒருபொழுதும் குறைந்து போக போவதில்லை. நம்முடைய அகம்பாவம் மற்றும் சுவிசேஷத்திற்கு மக்களை வரவிடாமல் தடுக்குகிற செயல்பாடுகள் மட்டுமே கிறிஸ்துவுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது என்று அவர் சொல்கிறார். ஆக இந்த ஸ்டேட்மெண்ட், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது, வேகமாக நான் மூன்று காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக இயேசுவானவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்றால், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறார் என்றால், அது டிஸ்டிங்டிவ் ஸ்டேட்மெண்ட், தனித்துவமான அறிக்கை. என்ன தனித்துவமான அறிக்கை? இயேசுவானவர், நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டேன், இந்த சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை அடைந்து விடலாம் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்கிறார், வழியையும் உண்மையையும் வாழ்க்கையையும் நான் கண்டுபிடித்து அதுதான் நான் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விதமான தோல்விகளையும் மாற்றி ரட்சித்து கடவுளின் சமூகத்தில் கொண்டுவிடும் பதிலாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அது ஒரு மந்திர வார்த்தை அல்ல, அது வந்து ஒரு உறவை கட்டளையிடுகிறது. இரண்டாவதாக அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட். இயேசுவானவர் இப்படியும் சொல்லவில்லை, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளின் சட்டங்களை சொல்லுகிறேன் அல்லது பிரபலமான வேதங்களின் சத்தியங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. நான் அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், நான் தான் அவர், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா, நான் தான் அவர், நீங்கள் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதான பரலோகத்தின் வாசல், நான் தான் அவர், பசியாய் இருக்கிற உங்களுக்கு ஜீவ அப்பம் என்று ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை அவர் சொல்கிறார். இயேசு ஒருவரே மரணத்திற்கு ஆளாகாமல் அதை கீழ்ப்படுத்தி அதனை வெற்றி பெற்றதினால் மரணம் இறுதி முடிவல்ல, மரணத்திற்கு பின்பும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று அதிகாரத்தோடு சொல்கிறார். கடைசியாக இது வந்து இன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு தனிப்பட்ட சாராரை மட்டும் சொல்லாமல், எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புகிறானோ அவனுக்கெல்லாம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆக ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, உலகின் அனைத்து சாராருக்காகவும் சொல்லப்பட்டதான இந்த அறிக்கை. ஆக நாம் இந்த இயேசுவை இந்த பன்முக தன்மை கொண்ட சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கு, அவர்களுக்கு சொல்லி காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். வார்த்தை என்கிற சொற்களால் அடித்து விடாதபடிக்கு, வார்த்தை என்கிற சொற்களால் காயப்படுத்தி விடாதபடிக்கு, வார்த்தை மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் வாழ்ந்து காட்டி மக்களை நாம் ஆதாயப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்ற மதங்களை குறித்து குறை கூறுவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. பல வேளைகளில் நாமும் கூட மற்ற மதங்களை குறைத்து கூறிவிடுவது உண்டு, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் என்று. நாம் விக்கிரக ஆராதனை செய்வதல்லையா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் விக்கிரக வார்த்தை ஆராதனையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு லாஸ்தி என்கிறதான பெரிதான விக்கிரக ஆராதனையை கூட நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக எவர் ஒருவரையும் புண்படும் படியாக அல்ல, காயப்படுத்தும்படியாக அல்ல, அன்போடு வாழ்க்கையின் செயல்முறை மூலமாக அவர்தான் வழி சத்தியம் ஜீவன் என்று நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏஜே கார்னின் என்கிறதான ஒரு மருத்துவர் அமெரிக்க தேசத்திலிருந்து லண்டன் தேசத்திற்கு கடல் மார்க்கமாக பயணித்து வருகிறார். அந்த கடல் பயணத்திலே ஒரு இளம் தம்பதியர்கள் அந்த மருத்துவரை பல நாட்களாக கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மருத்துவரும் அதனை கவனிக்கிறார், இவர்கள் ஏன் என்னை இப்படியாக கவனிக்கிறார்கள் என்று. கடைசியாக அவர்கள் இறங்குவதற்கு முந்தைய நாள் இந்த இளம் தம்பதியினர் எப்படியோ அந்த மருத்துவரிடத்திலே சென்று தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்திவிட்டு சொல்கிறார்கள், ஐயா எங்களை உங்களுக்கு தெரிகிறதா என்று அந்த வாலிபன் கேட்கிறான். அந்த வாலிபனுடைய பெயர் ஜான். அந்த மருத்துவர், நான் உன்னை தெரியவில்லை அப்பா என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், ஐயா அது ஒரு நடு இரவு, உங்களுடைய வீட்டின் கதவு ஒரு போலீசாரால் வந்து தட்டப்படுகிறது. அந்த போலீசார் உங்களை வேக வேகமாக அழைத்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவன் விஷ மருந்தை சாப்பிட்டு விட்டான், தற்கொலை செய்வதற்கு முடிவு செய்து மறித்து கொண்டிருக்கிறான். மருத்துவரே நீங்கள் விரைந்து வர வேண்டும் என்று போலீஸ் உங்களை அழைத்து வருகிறான். அங்கு வந்து பார்த்த மத்திலே அந்த வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவன் ஆல்மோஸ்ட் மரித்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வீட்டு எஜமாட்டி அம்மா அந்த கட்டிலின் ஒரு முறையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவர் அவனை பரிசோதித்து விட்டு இவன் மரித்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய உடலிலே சற்று அசைவு ஏற்படுகிறது. இந்த அசைவை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் வேகமாக விரைந்து செயல்பட்டு அவனுக்கு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அவன் வாழ்க்கையை பெற்று எழுந்து இருந்தவுடனே அந்த மருத்துவர் என்னிடம் அந்த வாலிபனிடத்திலே கேட்கிறார்,
தம்பி நீ எதற்காக இந்த செயலை செய்தாய்? அப்பொழுது அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு சிறு வயதிலேயே தந்தை தாயை இழந்து விட்டேன். மிகவும் மோசமான பாதையில் நான் கடந்து சென்று விட்டேன். தூர இடத்திலிருந்து என்னுடைய மாமா என்னை அழைத்து ஏதோ ஆதரவு கொடுத்து அவருடைய அலுவலகத்திலே ஒரு வேலையையும் போட்டு கொடுத்தார். நான் அவருடைய வேலையை செய்து கொண்டு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்ததுனாலே போதைக்கும் மற்றும் பலவிதமான கெட்ட காரியங்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் அடிமையாகிவிட்டேன். அது போதாததற்கு குதிரை பேரம் பேசுவதிலும் குதிரை பந்தயங்களிலே பணம் கட்டுவதிலும் நான் செயல்பட ஆரம்பித்து விட்டேன். ஆக என்னுடைய பணங்கள் எல்லாம் குதிரை பந்தயத்திலே தோற்றுக்கொண்டே போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான குதிரை பந்தயம், அதற்கு பணம் கட்டுவதற்கு என்னிடத்திலே பணம் இல்லை. என்னுடைய மாமாவின் அலுவலகத்தில் இருந்து 7 பவுண்ட் 10 சில்லிங் கிட்டத்தட்ட 700 ரூபீஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதனை நான் திருடி அந்த பந்தயத்திற்கு நான் கட்டிவிட்டேன். மருத்துவர் கேட்கிறார், அந்த பந்தயத்திலாவது நீ ஜெயித்தாயா? இல்லை ஐயா, நானும் அந்த பந்தயத்தில் இழந்து விட்டேன். ஆகவேதான் மறுநாள் காலையிலே என்னுடைய மாமா அந்த பணத்தை கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்றுதான் நான் மருந்து அறிந்து மறுத்து விடுவதற்கு நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது இந்த மூவருடைய முகம், ஒரு போலீஸ் அதிகாரி, டாக்டர், மருத்துவர், அந்த வீட்டு எஜமாட்டியம்மா, மூவருடைய முகத்திலும் ஒரு பெரிய சோதனை. ஏனென்றால் இது ஒரு போலீஸ் கேஸ். அந்த போலீஸ் சொல்கிறார், ஐயா மருத்துவர் ஐயா, நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நான் இந்த கேஸை ரிஜிஸ்டர் செய்ய மாட்டேன். இந்த வாலிபன் வாழ வேண்டியவன், இவனுக்கு விரோதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். உடனடியாக மருத்துவர் தன்னுடைய பையிலிருந்து 7 பவுண்ட் 10 சில்லிங் அதாவது கிட்டத்தட்ட 700 ரூபீஸை எடுத்து கொண்டு போய் இவனுடைய மாமாவின் அந்த பெட்டகத்திலே வைத்துவிடு என்று சொல்கிறார். அந்த எஜமாட்டியம்மா சொல்கிறார், வருகிற ஒரு மாதத்திற்கு நான் உன்னிடத்திலே வாடகை பணத்தை நான் வாங்க போவதில்லை. நீ ஒழுங்காக வாழ்ந்து காட்டு என்று சொல்லிவிட்டு நீ எப்படியோ வாழ்ந்து சுகித்திரு என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். மூவரும் தன்னுடைய இடங்களுக்கு சென்றுவிட்டு இப்பொழுது ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மருத்துவரை சந்திக்கிறான் இந்த வாலிபன். அவன் தான் அன்று இந்த மருத்துவரால் பாதுகாக்கப்பட்ட வாலிபன். அவன் சொல்கிறான், ஐயா அன்றைக்கு நீங்க 7 பவுண்ட் 10 சில்லிங்ஸ் எனக்கு கொடுத்ததினாலே நான் அன்றைக்கு எடுத்த தீர்மானம் என்னை போல் வழிதவறி செல்கின்ற அநேக வாலிபர்களை மீட்டெடுக்கும் பணியில் நானும் என்னுடைய துணைவியாரும் எல்லா ஸ்லம்ஸ்களிலும் எல்லா குடிசை பகுதிகளிலும் சென்று அவர்களுக்கென்று ஒரு மீட்பு மையத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அநேக வாலிபர்களின் போதை பழக்கத்திலிருந்து விடுவித்திருக்கிறோம். கெட்ட குணத்திலிருந்து இன்றைக்கும் விடுவித்து வருகிறோம். அன்றைக்கு நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தீர்கள், நான் இன்றைக்கு அநேகருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். திருச்சபையே, வழி சத்தியம் ஜீவன் எது என்று தெரியாமல் நம்முடைய சமூகத்திலே அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறோம்? வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லும்பொழுது நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன், ஆனால் அதனை நான் வாழ்ந்து காட்டுவதில்லையே, நாம் வாழ்ந்து காட்டுவதில்லையே. வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து விளாட்டியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்களிடத்திலிருந்து எழுந்தவிழ்ந்தனார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலதுவாக்கத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்ந்தோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக திருச்சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய ஃப்ளையரிலே கொடுக்கப்பட்டுள்ளது. தயவுசெய்து அதனை தெளிவாக படிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இன்று முதல் ரெவரன் ஜெயக்குமார் நம்முடைய ஆலயத்திலே பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் உதவி குருவாக. அவர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். அவர் நமக்கு புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே நம்முடைய மத்தியில் பணியாற்றியவர்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் சம்மர் சீக்கர்ஸ் கேம்ப் வருகிற 25 முதல் 27 வரை நடைபெற திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஸ்பான்சர்ஸ், மதிய உணவு அல்லது சிற்றுண்டிகளுக்கான ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுகிறது. நீங்கள் யாராவது கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் சபை அலுவலகத்தை அல்லது சண்டே ஸ்கூல் நிர்வாகிகளை சந்திக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நம்முடைய லெப்டினன்ட் கவர்னர் கடந்த நாட்களிலே ஒரு அறிக்கை விடுவித்து
திருச்சபைகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். யமுனா மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனை சுத்தப்படுத்துவதிலே எல்லா மனிதர்களும் இவன் திருச்சபையும் முன்வர வேண்டும் என்று. ஆக நாம் நம்முடைய வீட்டின் கழிவுகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி அரசாங்கம் சொல்லி இருக்கிற நிபந்தனைகளின்படியாக அந்த கழிவுகளை அகற்றும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பதாக பெண்கள் ஐக்கிய சங்கமும் ஆண்களும் மாதாந்திர கூடுகைக்காக கூடும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த ஆராதனையில் நீங்கள் முதல் முறையாக பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, please stand up at your place. We would like to welcome you. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிறவர்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்காருங்க. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிறவர்களுக்காக ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கவும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதம் துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதம் துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் இந்த நண்பர்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் இம்மட்டுமாக பராமரித்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தீர். இந்த புதிய ஆண்டும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாக அமையட்டும். உம்முடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்மை முன்வைத்து வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சந்திக்கும் பலனை இவர்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்தருளும். உம்முடைய சத்தியத்திலே இவர்களை நடத்தும். இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ஜான் கிளாரிபல், மிஸ்ஸஸ் பிரின்சஸ் கிளாரிபல் அவருடைய திருப்புதல்வி துனிஷா கிளாரிபலும் திருநெல்வேலி திருமண்டலம் பெருமாள்புரம் திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ராபர்ட் ஜெயபால், மிஸ்ஸஸ் நேமலர் ஃபெலிசியா அவருடைய திருப்புதல்வன் ஏக்னர் அர்னால்டும் திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த இருவரையும் திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடை இந்த நாட்டின் சட்டத்தின்படியும் திருச்சபையின் சட்டத்தின்படியும் உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருப்பீர்கள் என்றால் அதனை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவத்தில் தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது திருமண அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்படும் துனிஷா மற்றும் ஏகனருக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, துனிஷாவையும் ஏகனரையும் திருமணத்தில் இணைக்க நீர் சித்தம் கொண்டதற்காக நன்றி. வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் தங்களுடைய கால்களை எடுத்து வைக்க இருக்கின்றனர். ஐயா, இந்த புதிய வாழ்க்கை பயணத்திற்காக இவர்களை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தத்தோடு தங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் இணைக்கப்படுவதோடு மற்ற குடும்பங்களுக்கு சாட்சியான குடும்பங்களாக இவர்களை பயன்படுத்தும். திருமண ஆயத்தங்களை நீர் ஏற்படுத்தி தாரும். எல்லாம் நீர் ஒருவரே அவர்களுக்கு சாதகமாக நின்று செயல்படும். சகோதரன் கிளாரிபலுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி. பரிபூர்ண சுகம் பெற்று உமக்கு சாட்சியாக இந்த திருமணத்தில் செயல்படுவதற்கு அவருக்கும் நீர் கிருபையை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். மந்தாட்டு ஜெபம்.
அன்றாட்டு ஜபத்துக்காக நாம் யாவரும் முழங்காற்படி விடுவோமாக. நம்முடைய மன்றாட்டு ஜபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜபத்துடன் இசைந்து ஏறெடுப்போமாக. பரலோக பிதாவே, இவ்வுலகத்தில் நீதியும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் தனிப்பட்ட மனிதர்களின் முழுமையான வாழ்வுக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சூடானில் சமாதானம் நிலவவும் உக்ரைனுக்கும் ரஷ்யா நாட்டிற்கும் நடுவில் ஒரு வருடத்திற்கு மேலாக நடைபெறும் போர் முடிவுக்கு வரவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் கேட்டிருந்தோம். எங்கள் தேசத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர்களின் மத்தியில் நிலவும் வேற்றுமைகள் நீங்கவும் நமது தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்காகவும் விசேஷமாக மணிப்பூரில் வன்முறைகள் நீங்கி சமாதானம் நிலவ ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் விவசாயம், வணிகம், தொழிற்சாலை போன்ற துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் மற்றும் தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் ஆசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் தேர்வுகள் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் அவர்கள் விரும்பும் துறைகளில் தங்கள் கல்வியை தொடரவும் மற்ற தேர்வுகள் எழுதும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் ஏழைகள், பட்டினியாயிருப்போர், வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், வேலை இல்லாதவர்களுக்காகவும் கஷ்டப்படுவோர், ஒடுக்கப்படுவோர், மரணத்தருவாயில் இருப்போர், தங்களுக்கு அருமையானவர்களை இறக்க கொடுத்தவர்கள் அனைவருக்காகவும் இவர்கள் அனைவருக்கும் சகாயம் செய்வோர் யாவருக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் விசேஷமாக நமது குடியரசுத் தலைவர், பிரதமர், துணைநிலை ஆளுநர், ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அதிகாரம் வைப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் கிறிஸ்தவ மக்களின் ஒருமைப்பாட்டிற்காகவும் அவர்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்துக்காகவும் மற்றும் இவ்வுலகில் அவர்களின் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது தேசத்தின் திருச்சபைகளுக்காகவும் அதன் கிளை சபைகள் தலைவர்கள், விசேஷமாக நமது மாடரேட்டர், தென்னிந்திய திருச்சபையின் மாடரேட்டர், மாத்தோமா திருச்சபையின் தலைவர், நமது பிரதம பேராயர், நமது பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் பால் ஸ்வரூப், நமது குருமார்களாகிய ரெவரன் ஃபாதர் மோனோதீப் டேனியல், ரெவரன் பிஜிஎஸ் ரத்னராஜ், ரெவரன் அபய் பென்சன், ரெவரன் ஜெயக்குமார் அவர்களுக்காகவும் மற்றும் திருச்சபையின் எல்லா பணிவிடைக்காரர்களும் உண்மையோடு தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் சுவிசேஷத்தை உண்மை அறியாதவர்களுக்கு அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷ பணியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா ஸ்தாபனங்களுக்காகவும் அவர்கள் ஊழியங்கள் மூலமாக நாதர் இயேசுவை அறியாதவர் அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மந்தையில் சேரவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் தேவனிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் அவர்களோட கூட நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் சபையார் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகம் தரணும். ஆமென்.
பிரியமானவர்களே, கர்த்தராய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனை ஆவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்தி இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கு நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாளுமையாய் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லா எல்லாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திற்கு திரும்புகின்றோம். எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உண்மையை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே, உங்கள் மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அனைகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக, முதாவியோடும் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய காணிக்கையை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 379 என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். Thank you.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணிப்போமாக. பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய தேவனே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீ வானங்களையும்
பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்து மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நாடத்துவீரி. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்தாவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டி. பிதாவே முது குமாரனும் எங்களுடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கை கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உங்கள் சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவம் உள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திரப்படிகளை அங்கீகரித்தருளும். உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தில் உங்களுடைய பரிசுத்த ஆவிகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவியினால் எங்களை உயர்த்தியும் உங்களுடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும் உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உமை என்னென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கனமும்
கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை சிக்கிறோம். நாம் ஒரே அப்பத்தில் பங்கு பெறும்படியால் நாம் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அவருடைய ஜீவ நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் ஜீவிக்கின்றோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஜெபத்தை தேர்ந்தெடுப்போம். ஆனாலும் எங்கள் பாவம் நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக அவர் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். Thank you.
கிறிஸ்துவின் சாக்கிரமந்தாகிய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் ரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தாக நாங்கள் தேவனையை நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உங்கள் ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்புவோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்பினாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கிடவது. பவனிகீதமாக பாமாலை 320 என்மேஸ்வரர் முன்னே போகிறார் பாடுங்கள். Thank you.
சமாதானத்தோடு சென்று வருவோம்.